இந்த தம்பி எல்லாம் ஹீரோவா வலம் வருவாப்லையா அப்படின்னு வாயெல்லாம் பரவாயில்ல நல்ல படமா தேர்ந்தெடுத்து நல்லாவே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு விஷ்ணு விஷால இப்ப நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க ஆனா பாராட்டு அப்படிங்கறத கலைஞருடைய தலைக்கு மேல ஏறிடக்கூடாது கூடாது அப்படின்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருவேளை விஷ்ணுக்கு அது லைட்டா ஏறிடுச்சோ அப்படின்னு தோணிருக்கு ஏன் அப்படின்னா ஜெயம் கொண்டான் இயக்குனர் விஷ்ணு விஷாலோட கால்ஷீட்டை கேட்டு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்திருக்காரு நம்ம விஷ்ணுவோ தோ இப்ப தரேன் அப்புறம் தரேன் ஈவினிங் கால் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல தாங்க முடியாத ஜெயம் கொண்டான் இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாரு நம்ம விஷ்ணுவை சகட்ட மேனிக்கு திட்டி தீர்த்திருக்கிறாரா

காண்டாகி போன விஷால் நாங்க யாருமே உங்களை தேடி வர்றதில்ல நீங்களாதான் எங்க கால் ஷீட்டை தேடி வரீங்க அதனால உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க தாராளமா கால் ஷீட் வாங்கிக்கலாமே அதை விட்டுட்டு ஏன் எங்க சம்பளத்தை குறைச்சுக்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம விஷால் கேட்டிருக்காரு இதை கேட்டதும் ப்ரொடியூசர் தரப்பினருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு மிஸ்டர் விஷால் நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் எங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க நடிகர்களாகிய நீங்க எங்க நம்பி தான் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட இந்த ஒரு வார்த்தையை கேட்டு நடிகர் சங்கமே பொங்கி எழ நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படியே நடிகர் சங்கமும் ப்ரொடியூசர் தரப்பும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நாலு பின்ன யார் ப்ரொடியூஸ் பண்றது யாரு பீஸ்ஃபுல்லா நடிக்கிறது சோ ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டா நல்லா இருக்கும்னு ஆடியன்ஸ் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்